வணக்கம் வணக்கம் எனது ஜோதிட பிரியர்களே, அன்பர்களே, நண்பர்களே. ரகசியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானட்டை, சனியை, குரு, ராகு, கேது எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்து ஒரு இதெல்லாம் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். சரி, ஏதோ போட்டுட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ரகசியம்ங்கிற அந்த வார்த்தை 9 கோள்களுக்குமே சொந்தமானது தான். 9 கோள்களுக்குள்ளேயும் ரகசியம் இருக்கும். அதை நீங்களே பார்க்கலாம். அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, அரசு பக்கம் போனீங்கன்னா ரகசிய கோப்பும்பாங்க, தாய்மக்குள்ளே 1000 ரகசியம் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் பெண்கள் ஆடம்பரத்துக்குள்ளே 1000 ரகசியம், குரு செயல்பாடுகளில் ரகசியம், அறிவு நுணுக்கத்தில் ரகசியம், சனியினுடைய ரகசியம். அடிமை வேலையாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலலாம் உள்ளே என்ன நடந்தாலும் வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, காமிச்சிக்கவே மாட்டாங்க. வேலைக்காரர்களுடைய ரகசியம் நிறையா இருக்குது. அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு இந்த வாரம் நடந்த சில சம்பவங்களில் இந்த ஆக்ஷன் நடந்திருக்கு. சனியின் நயவஞ்சகம் சில மனிதர்களுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருச்சு. எல்லோரும் நல்லவங்க தான், எல்லாம் நல்லவங்க தான், எல்லோரும் பாதிக்கப்பட்டவங்க தான், எல்லாருக்குமே பாதிப்பு தான், நம்ம அதை மறுக்கலை. நீங்கள் இந்த இதில் பார்த்துருப்பீங்க, ஒரு சனியின் கொடுமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளே அது போகுது, போய் அவங்க போய் ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு செயலை செய்கிறாங்க. அந்த செயலின் முடிவில் ஒரு முடிவை எடுத்து திரும்ப அது வெளியே வருது. ஒரு மனிதன் செயலால், அதாவது வந்து நயவஞ்சகத்தின் தனத்தினால் அப்படியே மிகப்பெரிய ஒரே ஒரு செகண்டு அப்படின்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கங்குள்ள ஏறின அத்தனை படிக்கும் மொத்தமாக சரஞ்சு விழுந்து சர்வநாசமாகுது. அந்த சர்வநாசத்துக்கு குணத்துக்காரகன் தான் இந்த சனியை. ராகுக்கோ கேதுக்கோலாம் செவ்வாய்க்கோலாம் இந்த எண்ணமே வராது. அடுத்து கெடுக்கக்கூடிய எண்ணத்தை சனியனை தவிர வேறு யாருனாலையும் முடியாது. நயவஞ்சகம் அப்படிங்கிறது இயற்கையிலே சனியனால் வர்றது. மிக கொடூரமான அந்த செயலில் ஒரு மனிதன் அப்படியே சர்வநாசமாகி கீழே விழுந்துட்டான். டமால், ஒரே வெடிப்பு தான். அந்த காட்சிகள், அந்த அந்த இதுகள்லாம் அவரே அதுக்குள்ளே கற்பனைக்குள்ளே போயிருக்க மாட்டார். அதுதான் வந்து நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம். என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம். ஒரு சாரார் வந்து செயல் நல்லதுங்கிறாங்க, ஒரு சாரார் வந்து செயல் தீயதுங்கிறாங்க. நான் தீயது நல்லதுங்கிறக்கெல்லாம் நம்ம போகலை, நமக்கு அது தேவையும் இல்லை. ஒரு செயல் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தவே ஒரு உழுக்கு உழுக்கி போய் நின்றுருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை அப்படியே அவருடைய நம்பிக்கை சுத்தமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு அப்படியே வெடித்து செதறுது. சரி, அந்த மனிதனால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் மறுவார்த்தையாக அது செஞ்சிருக்கலாம், அது நமக்கு தேவையே இல்லை. ஆனால் அங்கு நடந்தது என்ன, ஒரு நம்பிக்கையின் தன்மை உடைக்கப்பட்டது. நயவஞ்சகத்தன்மை மனிதனுக்குள் சனியனுடைய தன்மை போய் அதை உடைக்குது. அவருக்கு செயல்படுத்த விடுறான் பாருங்க சனிப்பய. ஒரு செயல் செஞ்சதுனால இன்னைக்கு டோட்டல் இந்தியா முழுவதும் பேச தயங்குற விஷயமா கொண்டு போயிடுச்சு இல்லையா. அவன்தான் சனியன், அவன்தான் மோசமானவன். 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. தனிப்பட்ட மனிதனுடைய விவகாரம் அது. யாரோ என்னமோ பண்றாங்க, ஏதோ செய்கிறாங்க, ஆனால் அது இல்லை. ஒரு துன்பம், ஒரு நச்சு, ஒரு அசிங்கம், ஒரு நயவஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டான் பாருங்க. அப்படியே நம்மளை எல்லாரையுமே அப்படியே பேச முடியாத அளவுக்கு பேச வச்சான் பாருங்க. தட் இஸ் சனி. அதுதான் சனிக்கு கொடுத்த காரகம், நயவஞ்சகம். கவனமாக இருக்கணும் சனி என்கிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. வர்றதுக்குள்ள கொஞ்சம் ஏற்பாடுகள் கொஞ்சம் சொன்னோடனே நடந்துருமா? ஒரு திட்டம் போடுற, அது மாற்று வழிக்கு வரணும். ஆனால் நேற்று காபூலில் ஒரு குண்டை போட்டு ஒரு 170 பேர் சாகுறாங்க. நடந்தது என்னமோ செவ்வாயின் தன்மை மறுக்கலை, அது செவ்வாய் தான். ஆனால் அங்கேயும் நயவஞ்சகம், மனிதர்கள் அங்கே போய் நிற்கிறாங்க. ஒன்றும் பாதுகாப்பு வராது, எல்லாரும் பேசிதானே வெளியே போக சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், நம்ம பிளைன் வந்தால் ஏறி போவோம்ட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குண்டு விழுந்து 172 பேர் இறக்குறாங்கன்னா நயவஞ்சகத்தின் தன்மை என்னங்க? யோசனை பண்ணுங்க. அந்த எண்ணங்களை கொண்டு போகிறவன் தான் சனி. நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை துரோகமாக மனசுக்குள்ளே மனதில் விளக்கிறான்னா சனியை.
அதனால்தான் சனியும் கெட்டு போனவர்கள், கெட்ட திசையில் வாழ்பவர்கள் ரொம்ப கவனமாக வாழணும். தன் பேரு கெடுறது பெரிய விஷயம் இல்லை, தன்னால் பல பேருடைய பேரு புகழ் அனைத்தையும் கெடுத்து விட்டு போயிடுவான் சனி. மிக மிக மோசமான அமைப்புள்ளையவன் இந்த சனிப்பை. பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வரலாறுல எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, ஒரு விஷயம் அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, சனியின் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னிட்ட இருக்கக்கூடிய அத்தனை நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்த பார்க்கும். அது அதனுடைய இயல்பு. சனியை செய்யாது, செஞ்சிருச்சுன்னா பயங்கரமாக போட்டு போயிடும். அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாதுங்க. இதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, இது எப்படி நம் மனதுக்குள்ள வராமல் பாதுகாக்கிறது, அது தாங்க நமக்கு அந்த லக்னாதிபதி அஞ்சு குடையவர் ஒன்பது குடையவர் இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல ஆய்வுகளை, அதாவது கான்சிக்வன்ஸ்வாங்க, பின் நடந்ததுக்கு பின்னால் அதுக்கு பின் விளைவுகள் என்ன இருக்குங்கிறத முழுமையாக செஞ்சுட்டு நாம் செயல்படலாம். சிலர் யோசிக்காததுனாலும் சிலருக்கு அது முடியாததுனாலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள். இது நயவஞ்சகத்தன்மையை மனதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறது. பார்க்க வருத்தமாக இருக்கு எல்லார் மேலேயுமே. நான் பொது மனிதர் தானே, என்ன இவர் இப்படி பண்ணிட்டார், என்ன இவர் பாதிக்கப்பட்டார், என்ன இவர் அடுத்து இவர் பாதிக்கப்படுறார், அடுத்து இவர் பாதிக்கப்படுறார், எல்லாமே சனியின் தன்மை. இந்த எண்ணங்கள் மானுடர்களே நமக்கு வந்துடவே கூடாது. எத்தனையோ பேருக்கு எப்படி எப்படி எல்லாமோ இருக்கு. தினமும் மனிதர்கள் நயவஞ்சகத்தன்மையில ஏமாற்றப்படுகிறார்கள், நயவஞ்சகத்தன்மையில சிக்க வைக்கப்படுகிறார்கள், எல்லாமே ஓடுது, அது வேற. ஆனா இதுல பார்க்கும்போது என்ன, ஒரு சாதாரண ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு செயல், அந்த செயலின் தன்மையில் அது என்ன ஆயிடுச்சு, வெடிச்சு கொப்பளிச்சு எங்கேயோ போய் பூரா நம்மளாலேயே நம்மளை நம்ப முடியல, நம்மளாலேயே நம்ம யார்கிட்டையும் பேச முடியல, நம்மளாலேயுமே நமக்கு ஏதாவது தீங்கு வந்துருமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமா. இப்போ நம்பி செய்யக்கூடிய அமைப்புகளில் பூராமே நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் நயவஞ்சகத்தன்மையை சனியை கொண்டு வந்துடுவான். இது ஒரு மோசமானவங்க. நிர்வாணமாகவே நின்று தான் ஆடையே அணியாட்டினாலும் நிர்வாணமாக இருந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் பழி வாங்குவான். அதெல்லாம் உண்டு, கதை தான், உண்மை கிடையாது. நடந்ததா எனக்கெல்லாம் தெரியாது, நான் அதை பற்றிலாம் அந்த எண்ணத்துக்கே போக மாட்டேன். அந்த மகாபாரத கதையில் அஸ்வத்தாமன் கடைசி வரைக்கும் அவனுடைய நடவடிக்கைகளில் பூரா நயவஞ்சகத்தன்மையவும் கொண்டு போறான். கடைசியாக நான் பிரம்மாஸ்திரத்தையும் விடுவேன்னு விடுறான், நான் விட்டு நான் பூரா அந்த உலகமே அழியட்டுங்கிறான். அதுதான் நம்பிக்கையற்ற அமைப்புகள் தான் வாழுங்கிறதுக்காக சனியன் குடிகொள்ளக்கூடிய நயவஞ்சகத்தன்மை மிக பயங்கரமாக இருக்கு. நம்மளால ஃபேஸ்புக்கை பார்க்க முடியலை, யூடியூப்பை பார்க்க முடியல. நடந்த நிகழ்வுகள் ஒரு மூணு நாளாக பாவம் ஒரு கட்சிக்காரங்க ரொம்ப அப்படியே அசந்து போய் உட்கார்ற மாதிரியான செயல்கள் இந்த தமிழகத்தில் நடந்துச்சு. நமக்கு கெட்ட பேர் தான், நாமளும் தமிழனாக இருக்கணும், நாமளும் அந்த அமைப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், யாரையும் நம்ம நயவஞ்சகத்தை நம்ம பண்ணிடக்கூடாது. பட் குரோத எண்ணங்களை சனியை மனிதனுக்கு கொடுக்கும்போது நடக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதிரி தான் இருக்கும், பயங்கரமான பாதிப்பு. அந்த தனி மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்பை நம்மளால் கற்பனையே சிந்தி பார்க்க முடியாது. நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை இனி அவங்களுக்கு எதுவுமே எதை செஞ்சு அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிருக்கும் சனியனுடைய பயங்கரமான விளைவு. எனவே கவனமானவங்களே கவனம், ஏழ்மை, முடியாதவர்கள், இயலாதவர்கள் இவங்கக்கிட்ட எல்லாம் மேக்சிமம் நாம் அவங்ககிட்டருந்து விலகி போயிடுறது நல்லது. சப்போஸ் அவங்களோட நாம் பழகிறோம் இருக்கிறோம் வைக்கிறோம்னா அவங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துடணும். நம்ம பாட்டுக்கு அவங்களையும் நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் அவங்கள்ட்டேருந்து பிரச்சனையாக்கி அவங்க பிரச்சனையை தூக்கி தோளில் போட்டுட்டோம். நாமளும் இந்த மாதிரியான பல நயவஞ்சகத்தன்மை, நயவஞ்சம்னா என்னென்னமோ இருக்குது, நம்பிக்கை துரோகம்ங்கிறது. நான் தான் சொல்லுவேன் கொரிலா அப்படிமே சனியனை. ராகுக்கு எதுக்கெல்லாம் கொரிலா கிடையாது, கொரிலா தாக்குதல்னா அவன் சனியன் தான். வீரன் வந்து நேரடியாக செவ்வாய் வந்து என்ன பண்ணுவான்னா பெட்டாலியன் கண்ணை எடுத்துகிட்டு நேராக சுட போயிடுவான், டம்மு 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 டம்முன்னு சுட போயிடுவான். பட் சனியனுடைய இயல்பு சுடாது, அது சுடும் மறைஞ்சி உட்காந்துக்கிட்டு தான் மேலே எந்த ஒன்றுமே வராமல் ஏத்தாப்பில் இருக்கவன சுடும். ஏத்தாப்பில் இருக்கவே ஏமாந்த நேரத்தில் ஏத்தாமல் ஏத்தாப்பில் இருக்கவே இந்த இடத்துல யார் வரமாட்டாங்கன்னு நினச்சி அவன் படுக்க போகிற நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கவன் நேரத்தில் தூங்கினவனை போய் கொள்ளும்.
அதுதான் கொரிலா தாக்குதல், அதுதான் சனியனுடைய இயல்பு. மிக மோசமான பிளானட்டு சாட்டர்ன், கவனமாக இருங்க. அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சனியை நல்லதே செய்ய மாட்டாங்க. இயற்கையிலேயே கிடையாது, நாங்கள் இயற்கையிலேயே சனியனுக்கு நல்ல குணத்தை கொடுக்கல. சனியன்னா அவன் தீயவன்தான். சனி திசை நமக்கு ஓடுதா, நம் எண்ணங்களில் இயலாமை, சோம்பல், தள்ளி போடுதல், வருத்தமாகுதல், தடைகளை முட்டுக்கட்டை போடுதல்ங்கிற அமைப்பு நமக்கு நடக்கும். அதில் நாம் பிறரை குறை சொல்ல பார்ப்போம். அதெல்லாம் தவிர்த்துட்டு அமைதியாக நம்ம அமைதிட்டு அப்படியே போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு தீங்கு செஞ்சிட்டா அதை நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. நம்மளை அப்புறம் கடைசி வரைக்கும் தீங்கான மனிதன் தான். இவன் வந்து நம்பிக்கை துரோகியாக நம்மளை மாற்றிடுவான்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு போயிடுவான், சண்டால பாதி. அதனால் கவனமாக இருங்கள். கும்பராசியில் பிறந்திருக்கோம், மகர ராசியில் பிறந்திருக்கோம், நாங்கள்லாம் நம்பிக்கை துரோகிகளாக சத்தியமாக கிடையாது. கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கோம், மகர லக்னத்தில் பிறந்திருக்கோம், நாங்கள்லாம் நம்பிக்கை துறைகளாக அதெல்லாம் கிடையாது. சனி லக்னத்தில் பிறந்ததுனாலே கிடையாது. சனியின் இயல்பு, அந்த இயல்பு குணம் எட்டாம் பாவத்தில் போகும்போது அதிகமாக கூடிடும். அதிகமாக கூடி அது தன்னை தற்காப்பு பண்ணுறதுக்காகவே பிறரை என்ன வேணாலும் செஞ்சு விட்டு போயிடும். அதனுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு வருத்தமாக இருக்கு. யாருக்கு எங்கே இருக்கோ தெரியாது. நான் அந்த செயலினுடைய தன்மை, அந்த இன்சிடியஸ் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, மறைந்திருந்து தெரியாமல் எல்லாம் இருந்து செய்கிறது, பயமாக இருக்கு. இந்த தன்மையை நான் உங்களுக்கு சொல்லணும், நயவஞ்சகத்தன்மையை சொல்லணும். அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க அது ராகுவாக்கும் கேதுவாக்கும். ஒன்லி சனியன் நம்பிக்கை, நம்பிக்கையின் அடிப்படையில் மனிதன்கிட்டருந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் அடுக்கடுக்காக மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதாங்க சனியன் செயல். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். இந்த குணம் நமக்கு வந்துடக்கூடாது. இதுதான் சனியன்ட்டருந்து நம்ம காப்பாற்றிக்கிறோம். உடனே கோயிலுக்கு போனால் சரியாயிரும், திருநள்ளாறு போனால் சரியாயிரும், அவனை ஏமாற்றியாச்சு, அவனை ஏமாற்றினதுக்கு நம்ம பரிகாரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், நமக்கு அந்த ஏமாற்றனுடைய மாற்றுத்தன்மை வராது. இதெல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் ஓடி வந்து நம்மகிட்ட உட்காந்து. அதனால தான் தீங்கு செய்யாதீர்கள். தீங்கு செய்யும்போது அதனுடைய வினையினுடைய தன்மை நம்மளை பாதிக்கும். யாருக்கோ எங்கேயோ எப்போவோ நடந்த விஷயம் மொத்தமாக எப்படி பாதிச்சு என்னென்ன மாதிரிலாம் வருது. அதனால தான் நான் உங்களுக்கு அளவிற்கு சொல்கிறேன். நீங்கள் பப்ளிக்காக வராத வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சாலுமே பலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். பப்ளிக்காக வந்துட்டோம்னா பலரும் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம் கவனமாக தான் போகணும், அதில் கவனமாகவே இருக்கணும், மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். பல செயல்கள் செயல்படாமலே போயிடணும். கேட்டாங்கல்ல என்னைய, சார் நீங்கள் வந்து அசோசியேஷன் இருக்குது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஸரு, எல்லாம் வச்சுருக்கீங்க, போய் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு அஸ்ட்ராலஜினால் இப்படி தான் செய்யணும் வைக்கணும்னு சொல்லியெல்லாம் நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி செய்யலாம்னு. நான் ஏன் அந்த வேலையை செய்கிறேன்? நான் இங்கே எதுக்கு, எனக்கே அந்த வேலை. நான் பள்ளி, நான் இப்போ ஒரு பேராசிரியர், பேராசிரியருக்கு உண்டான அனைத்து வேலையும் செஞ்சு வச்சுருக்கேன். இனி சண்டை போடுங்க, படித்தவனும் படிக்காதவனும் ஒரு சண்டையை போடுங்க, முடிவுக்கு வாங்க, எது சரி எது தவறுன்னு சொல்லி. அப்புறம் நீங்களாக கோர்ட்டுக்கு போங்க, நீங்கள் போய் சார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது இப்படித்தான் நடந்திருக்குன்னு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவெடுத்து அப்புறம் நீங்கள் சட்ட வல்லுநர்களை வச்சு சட்ட வகுத்து போய்க்கோங்க. நான் ஏன் செய்யணும், எனக்கு ஏன் அந்த வேலை? நான் இதெல்லாம் செய்கிறதுக்காக வரலன்னா கல்வியை ஏற்படுத்தி, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது, இவர்கள் நடந்துக்கிட்டு இருக்க பொய் ஜோசியர்கள் செஞ்சிட்டு இருக்க வேலை இது, இதை எப்படி சரிக்கு கொண்டு வர்றது, அதை நீங்களே முடிவு பண்ணி சொல்லி நீங்களே முடிவுக்கு போங்க. இது என்ன விஷயம், இது பொது விஷயம், தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், முடிவு பண்ணி போங்கன்னு சொன்னேன். அதுதான், இதுதான் நயவஞ்சகத்தன்மையை நான் எதுக்கு செய்யணும். நயவஞ்சகம், நான் ஏற்கனவே கும்பராசி, ஏற்கனவே எல்லா சோசிய திருடங்களையும் திருடன்னு திட்டிக்கிட்டு வேற இருக்கிறேன். அந்த ஒன்றே போதும். சார்லாம் வந்து என்னென்னமோ சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சப்போர்ட் இப்போ திருடன்னா நீ திருடன் போய்க்கப்பா, பொய்னா பொய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனவே இந்த மோசமான தன்மை பாருங்கள், நயவஞ்சகம் அது மனிதனுக்குள்ளே எப்படி புகுத்தி எப்படி எல்லாம் செயல்படுத்துது பாருங்கள். செயலை புரிந்து கொள்கிற ஆள் பேர் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது. ஒரே ஒரு நாள் கட்டின கட்டடம், 30 வருஷம் கட்டடம் அப்படியே டொம்முனி இடியுது பாருங்கள். எதில் இடியுது? இனி வாழ முடியாத தன்மையில் கொண்டு போய் இடியுது பாருங்கள். மானுடம்ங்க, மானுடம் எப்படியெல்லாம் சிறப்பாக, கோள்களின் தாக்கம் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும், நீங்கள் எத்தனை கடவுளை கும்பிட்டாலும், அந்த கோள்களின் செயல்கள் தாக்கங்கள் வரும்போது தான் சிக்க தான் செய்வோம். அதனால தான் கவனமாக போகணும். விதி விடாதுல,
கவனமா போகணும்ன்ற விதி இருந்தால் தானே கவனமா போவோம். சிக்கிக்கிறணும்ன்ற விதி இருந்தால் சிக்கத்தான் செய்வோம், மாட்டத்தான். எல்லாமே நடக்குதுங்க இந்த உலகத்துல, சண்டாளப்பை உலகத்துல எல்லாமே நடக்குது. கோள்கள் எல்லாத்தையும் நடத்தி வைக்குதுங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. உங்கள் பார்வைக்காகங்க. தேங்க்யூ.